ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆவரேஜ் டாப்பிக்கில் கொஞ்சம் டெஃபினிஷன்ஸ் பற்றியும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இந்த டெஃபினிஷன்ஸையும் ப்ராப்ளம்ஸையும் நான் தமிழில் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதையும் மறக்காமல் செக் பண்ணி ஃபாலோ பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ராப்ளம்ஸ்குள்ளே போகிறக்குனால ஃபஸ்ட் டைம் ஆவரேஜ் என்னென்னு பார்க்கலாம். ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். இப்போ சம்னா என்னென்னு பார்த்தோம்னா, இப்போ ரெண்டு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, 2, 4 ரெண்டு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அந்த நம்பர்ஸோட சம் தான் என்னென்னா நம்ம வந்து சம் ஆஃப் அப்சர்வேஷன் சொல்கிறோம். நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் என்னென்னா எத்தனை நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதுதான் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் சொல்கிறோம். இப்போ ரெண்டு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் 2, 3 நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் 3. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Find the average of the following set of numbers 354, 281, 623, 518, 447, 702, 876. நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ 540, ஆப்ஷன் பி 640, ஆப்ஷன் சி 743, ஆப்ஷன் டி 543. இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த நம்பர்ஸ் அதாவது கொடுத்துருக்க நம்பர்ஸோட சம்மை கண்டுபிடிக்கிறோம். சம் விச் இஸ் ஈக்குவல் டு 354 ப்ளஸ் 281 ப்ளஸ் 623 ப்ளஸ் 518 ப்ளஸ் 447 ப்ளஸ் 702 ப்ளஸ் 876. இதை ஆட் பண்ணால் என்ன கிடைக்குன்னா 3801 கிடைக்கும். இப்போ சம் என்னென்னா 3801. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறோம். இப்போ கொஸ்டினில் எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா 7 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போது நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் என்னென்னா 7. இப்போ ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். அப்போ இப்போ சம் விச் இஸ் ஈக்குவல் டு 3801. நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் என்னன்னு பார்த்தோம்னா 7. அப்போது ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு 3801 டிவைடட் பை 7 விச் இஸ் ஈக்குவல் டு 543. அப்போ இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி 543. இப்போ நான் ஃபஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபஸ்ட் ப்ராப்ளம் என்னென்னா, தேர் ஆர் 6 நம்பர்ஸ் 30, 72, 53, 68, X and 87, out of which X is unknown. The average of the numbers is 60. What is the value of X? நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ 20, ஆப்ஷன் பி 30, ஆப்ஷன் சி 50, ஆப்ஷன் டி 40. இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த கொடுத்துருக்க நம்பர்ஸோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறோம். ஆவரேஜ் கண்டுபிடிச்சா என்ன கிடைக்குன்னா 30 + 72 + 53 + 68 + X + 87 / 6. 6 என்னன்னு பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். இதில் எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா 6 நம்பர்ஸ் இருக்கு. அப்போது நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் என்னென்னா 6, விச் இஸ் ஈக்குவல் டு 310 + X / 6. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுறோம்னா கொஸ்டின் ரீட் பண்ணுறோம். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா த ஆவரேஜ் ஆஃப் த நம்பர்ஸ் இஸ் 60. அப்போ நாம் என்ன பண்ணோம்னா இந்த வேல்யூவை அந்த டோட்டல் ஆவரேஜ் கூட என்ன பண்ணுறோம்னா இக்வேட் பண்ணுறோம். இக்வேட் பண்ணி என்ன கிடைக்குன்னா 310 + X / 6 = 60, விச் இம்ப்ளைஸ் 310 + X = 360, விச் இம்ப்ளைஸ் X = 50. அப்போது இந்த கொஸ்டினோட கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி 50. இப்போ நான் செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் என்ன, ஃபைன் த ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 40 நேச்சுரல் நம்பர்ஸ். நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ 20.5, ஆப்ஷன் பி 24, ஆப்ஷன் சி 21.1, ஆப்ஷன் டி 25. இப்போது சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர்ஸோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா n × n + 1 / 2. இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா n = 40. அப்போ என்ன பண்ணோம்னா n = 40 இந்த வேல்யூ என்ன பண்ணோம்னா இந்த ஃபார்முலால் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். சப்ஸ்டிட்யூட் பண்ண என்ன கிடைக்குன்னா 40 × 40 + 1 / 2. இதை என்ன சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்குன்னா 40 × 41 / 2, விச் இம்ப்ளைஸ் 41 × 2, விச் இஸ் ஈக்குவல் டு 820. இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைன் த ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 40 நேச்சுரல் நம்பர். அப்போ என்ன பண்ணாங்கன்னா இப்போ கிடச்சிருக்க இந்த வேல்யூவை இந்த 40 கூட என்ன பண்ணோம்னா டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ண என்ன கிடைக்குன்னா ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு 820 / 40, விச் இஸ் ஈக்குவல் டு 20.5. அப்போது இந்த கொஸ்டினாக கரெக்ட் ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ 20.5. இப்போ நம்ம தேர்டு கொஸ்டின் பார்க்கலாம். தேர்டு கொஸ்டின் என்னென்னா 13 சேர்ஸ் அண்ட் 5 டேபிள்ஸ் வேர் ப்ராட் ஃபார் ருபீஸ் 8280.
If the average cost of a table B rupees 1227, what is the average cost of a chair? Naal option kuduthirukanga. Option A 150, option B 160, option C 170, option D 165. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நாம என்ன பண்றோம்னா டோட்டல் காஸ்ட் ஆஃப் 5 டேபிள்ஸ் கண்டுபிடிக்கிறோம். இப்போ க்வெஸ்சன்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் எ டேபிள் பி ரூபீஸ் 1227. அப்போ ஒன் டேபிளோட ஆவரேஜ் காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 1227. அப்போ 5 டேபிள்ஸோட காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 1227 × 5 விச் இஸ் ஈக்குவல் டு ரூபீஸ் 6135. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுறோம்னா டோட்டல் காஸ்ட் ஆஃப் 13 சேர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். டோட்டல் காஸ்ட் ஆஃப் 13 சேர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் வேல்யூ அதாவது ருபீஸ் 8280 இந்த டோட்டல் காஸ்ட் ஆஃப் 5 டேபிள்ஸ் கூட நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்போது ருபீஸ் 8280 − 6135 விச் இஸ் ஈக்குவல் டு ருபீஸ் 2145. இப்போ க்வெஸ்சனில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தோம்னா வாட் இஸ் த ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் எ சேர். அப்போது ஆவரேஜ் காஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம்னா இப்போது நமக்கு டோட்டல் காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா ருபீஸ் 2145. அப்போது டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் சேர். டோட்டல் நம்பர் ஆஃப் சேர் எத்தனைன்னு பார்த்தோம்னா 13. அப்போது ருபீஸ் 2145 டிவைடட் பை 13 விச் இஸ் ஈக்குவல் டு ருபீஸ் 165. அப்போது இந்த க்வெஸ்சனுக்கு கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி 165. க்வெஸ்சன் நம்பர் 4. த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் மேன் அண்ட் ஹிஸ் சன் இஸ் 40 இயர்ஸ். த ரேஷியோ ஆஃப் த ஏஜஸ் இஸ் 11:5 ரெஸ்பெக்டிவ்லி. வாட் இஸ் த சன்ஸ் ஏஜ்? நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ 30, ஆப்ஷன் பி 20, ஆப்ஷன் சி 25, ஆப்ஷன் டி 40. இப்போ க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரேஷியோ ஆஃப் த ஏஜஸ் இஸ் 11:5. அப்போது ஏஜ் ஆஃப் மேன் சன் நம்ம என்னென்ன எடுக்கிறோம்னா 11x-ஐயும் 5x-ஐயும் கன்சிடர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆவரேஜ் ஏஜ் எடுக்கிறோம். ஆவரேஜ் ஏஜ் விச் இஸ் ஈக்குவல் டு 11x + 5x / 2. இப்போ 2 என்னன்னா நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன், ரெண்டு நம்பர் இருக்கனால டிவைடட் பை 2 போடுறோம். அப்போது ஆவரேஜ் ஏஜ் விச் இஸ் ஈக்குவல் டு 16x / 2 விச் இஸ் ஈக்குவல் டு 8x. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுறோம்னா க்வெஸ்சனில் கொடுத்துருக்காங்க ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் மேன் அண்ட் இஸ் சன் இஸ் 40 இயர்ஸ். அப்போது ஆவரேஜ் ஏஜ் விச் இஸ் ஈக்குவல் டு 40 இயர்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா 8x விச் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் மேன் அண்ட் சன் விச் இஸ் ஈக்குவல் டு 40, விச் இம்ப்ளைஸ் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 5. இப்போ க்வெஸ்சனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் த சன்ஸ் ஏஜ்? அப்போது சன்ஸ் ஏஜ் விச் இஸ் ஈக்குவல் டு 5x விச் இஸ் ஈக்குவல் டு 5 × x விச் இஸ் ஈக்குவல் டு 5. அப்போது சன்ஸ் ஏஜ் என்னன்னு பார்த்தோம்னா 25. இப்போ இந்த க்வெஸ்சனும் கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி 25. க்வெஸ்சன் நம்பர் 5. இஃப் 25a + 25b இஸ் ஈக்குவல் டு 115, வாட் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் ஏ அண்ட் பி? அஞ்சு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ 2.5, ஆப்ஷன் பி 3.4, ஆப்ஷன் சி 4.5, ஆப்ஷன் டி 4.6, ஆப்ஷன் இ நன் ஆஃப் தீஸ். இப்போது 25a + 25b இஸ் ஈக்குவல் டு 115. இதை என்ன சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்குன்னா 25 × a + b விச் இஸ் ஈக்குவல் டு 115. இதுலேருந்து a + b விச் இஸ் ஈக்குவல் டு 115 / 25 விச் இஸ் ஈக்குவல் டு 23/5. இப்போ க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் ஏ அண்ட் பி? இப்போது ஆவரேஜ் ஆஃப் ஏ அண்ட் பி விச் இஸ் ஈக்குவல் டு a + b / 2. இப்போ நமக்கு ஆல்ரெடி a + b வேல்யூ தெரியும். a + b விச் இஸ் ஈக்குவல் டு 23/5. இதை நம்ம என்ன பண்ணோம்னா இல்லை சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணால் என்ன கிடைக்குன்னா 23/5 × 1/2 விச் இஸ் ஈக்குவல் டு 23/10. இதை என்ன சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்குன்னா 2.3. அப்போது இந்த க்வெஸ்சனும் கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் இ நன் ஆஃப் தீஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். பை.